இந்த வாட்டி பாப்புலர் ஓட்ஸும் வாங்கி ரொம்ப சிறப்பான வெற்றி இது ரெண்டாவது செனட்டில் நூறு செனட்டர்ஸ் அக்ராஸ் ஐம்பது ஸ்டேட்லேருந்து எலெக்ட் ஆவாங்க அதில் மெஜாரிட்டி இந்த வாட்டி ரிப்பப்ளிக்கன் மூணாவது சிறப்பான விஷயம் தே கீப் த கண்ட்ரோல் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அடுத்த நாலு வருஷம் அமெரிக்கன் எக்கானமி ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு எல்லாரும் நம்புகிறோம் நமக்கு இந்தியன்ஸ்க்கு தமிழ்ஸ்க்கு எல்லாருக்கும் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கும் இல்லை இங்கேருந்து இருந்து இந்தியாவுக்கோ மிச்ச கண்ட்ரிக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் லீகல் இமிகிரேஷன் ஆஸ்பெக்ட்ஸையும் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வெயிட் டைம்ஸ்லாம் வந்து கன்சிடரபுளா ரெடியூஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் இதற்கு முன் இப்படி முன் ஒரு தரவை தோற்ற ஒருவர் மீண்டும் ஜனாதிபதி ஆனது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு என்று நினைக்கிறேன் டொனால்ட் ட்ரம்ப் இதை சாதித்திருக்கிறார் பெரும் சாதனை இது ஆனால் இந்த சாதனையில் அமெரிக்கர்களுக்கு என்று டொனால்ட் டிரம்புக்கு வாக்களிக்காத எண்ணெய் போன்றவர்கள் கவலை தரும் அம்சங்கள் நிறையவே இருக்கிறது என்ன வகையான தேசமாக நாங்கள் இருக்க போகிறோம் ஆபாசமும் வன்முறையும் கலந்த ஒரு பேச்சு சட்டங்களை மதியாமல் நடக்கும் ஒரு ஜனாதிபதி கிடைத்திருக்கிறார் அவருடைய அமைச்சரவையில் அவருக்கு கீழ் பணியாற்றிய பாதி பேருக்கு மேல் வெளிப்படையாக வந்து இவரை மீண்டும் பதவியில் அமர வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அதையும் தாண்டி பல காரணங்களுக்காக அமெரிக்க வாக்காளர்கள் அவருக்கு வெற்றி கணியை கொடுத்திருக்கிறார்கள் இதனுடைய காரணங்கள் பல அவை தொடர்ந்து அலசப்படும் அமெரிக்காவுக்கும் சரி அமெரிக்காவினுடைய நேட்டோ நண்பர்களுக்கும் சரி இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரியல ஏன்னா நேட்டோவுடைய சப்போர்ட்டையும் குறைப்பார் இன்னொன்று ஏற்கனவே அமெரிக்கா மேலே ஜனவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஓராம் வருடம் அவர் வந்து ஒரு தாக்குதலை அவரால் தூண்டப்பட்ட ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்குது அப்படிப்பட்ட ஒருவர் வந்து மறுபடியும் அதிபராக வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து தெரியலை மேலும் பெண்கள் அதாவது எல்ஜிபிடி க்யூ ரைட்ஸ்க்காக உழைப்பவர்களுக்கும் இது வந்து சரிப்பட்ட ஒரு விஷயமா தெரியல இது யாருக்கு நல்லபடியாக இருக்க போதுன்னா அவருடைய பெரும் பணக்கார நண்பர்களுக்கு வரிச்சலுகைகள் மூலமாக மட்டும்தான் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்க போகுது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரிய ரீழாகவே எப்படி வந்து திருப்பி வந்து ட்ரம்ப் திருப்பி வந்து பிரசிடென்சிக்கு வந்தார்னு சொல்லிட்டு ஸோ வந்து மோஸ்ட் ப்ராபிளி என்ன தோன்றுறதுனா மோஸ்ட் பொருளாதாரம் அப்புறம் வந்து பொருளாதாரமும் மோஸ்ட் ப்ராப்ளி இன்ஃப்ளேஷன் இதுதான் மோஸ்ட்லி ரீசனாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ எல்லா யூஎஸ் எல்லா யூஎஸ் பப்ளிக் வந்து அவருக்கு ஓட்டு போட்டு ரீசனுக்காக ஸோ பட் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் அவரோட கட்சி எப்படி ஓடுறது எப்படி ஆறுதுன்னு பார்க்கலாம் முன்ன மாதிரி இல்லாமல் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லது பண்ணறேன்னா நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் இன்ஃபேக்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பைடன் ஸ்டெப் டவுன் பண்ணோன்னே கமலா ஹாரிஸ் உள்ளவங்கன்னா தெர் இஸ் குவைட் சம் எனர்ஜி இன் டெமோக்ராட்டிக் சைட் எப்படி வந்துட்டு அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் சார்ந்த அவங்களோட நிலைப்பாடுகள் ப்ளஸ் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட நிலைப்பாடுகள் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஈர்ப்புடையதாக இருந்ததுனால அவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு அதுக்கு நேர்மாராக வந்ததில் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் பட்

எவ்வாறு புதிய அரசு வெளியேற்றும் என தெரியவில்லை என்கிறார் வெர்ஜினியாவில் வசிக்கும் மென்பொருள் நிறுவனத்தின் நிறுவனரான ஓட்ஸ்வர்த் ஐயாத்துறை துறை ஸோ இம்மிக்ரேஷன் தான் ஒன் ஆஃப் த டாப் ப்ரையாரிட்டி டாப் பாலிசி இன் திஸ் கவர்மெண்ட் அதை தான் சொல்லி அவங்க ஓட்டே வாங்கியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஸ்கேர் இல்லீகல் கவர் இல்லீகல் இமிகிரென்ஸ் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மேலே இந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள வந்து நீங்கள் திரும்பி அதாவது எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங்காக அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படி பண்ணும்போது அது வந்து ஈவன் த லீகல் இமிகிரன்ஸ் இங்க இருக்கிறவங்க இம்பாக்ட் பண்ணாம எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல ஒரு பெரிய தான் இன்னைக்கு ஸ்டார்ட் அப் போன்ற துறைகளுக்கு ட்ரம்ப் அரசு முக்கியத்துவம் கொடுக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறுகிறார் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் பட் பர்சனலாகவே அதை நம்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்னோவேஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பைன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அண்ட் தேர் இந்த டைம்ல நிறைய இன்வென்டர்ஸ் லைக் இலான் மஸ்க் மாதிரி ஆளுங்கள்லாம் அவங்க கூட இருக்கிறதுனால தே உல் டூ மோர் ஸ்பெண்டிங் ஸ்டப்ல டேக்ஸ் கட் விர் எக்ஸ்பெக்டிங் இண்டிவிஜுவல் டேக்ஸ் கட் அதெல்லாம் அவங்க கார்பரேட்டுக்குலாம் நிறைய டாக்ஸ் கட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதை தான் சொல்லி பாலிசியாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ குட் பெனிஃபிட் பிஸ்னஸ் பீப்புள் பட் ஓவரால் ஆல் எக்கானமிக்கு அது எப்படி பெனிஃபிட் ஆகும்னு தெரியல பட் தட் இஸ் ஆன்டிசிபேட் வி ஆர் வி சி சம் டேக்ஸ் கட்ஸ் மாகாண அளவில் கூட்டாட்சி அரசின் தலையீட்டை குறைக்க Trump Washington after a long time the, the Senate has now turned Republican it is not a super majority but it is primarily Republican now so Trump it's going to be relatively easy for him to get or easier I should say for him to get certain uh, legislation done um, his policy has always been I want to turn more things to the state, not at the federal level. He, his goal has been to reduce the size of the federal government and to reduce the involvement of the federal government at the state level. So in the in the election more of a uh, immigrant uh, ஒரு ஆப்போசிட்டாக பண்ணி வந்த ஒரு எலெக்ஷன் அதனால இம்மிகிரண்ட் கம்யூனிட்டிக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனால் பட் எகைன் நிறைய சேலஞ்சஸ் வந்து இமிகிரண்ட் கம்யூனிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கண்ட்ரிஸ் ஈகோ சிஸ்டம் பெருசாக டிஸ்டரப்டிவாக பண்ண முடியாது பட் அட் த சேம் டைம் இட்ஸ் பி சேலஞ்ச் ஸோ அது எப்படி ஸ்பேன் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல வழக்கறிஞர் அச்சுதன் ஸ்ரீ ஸ்கந்தராஜாவும் இதனை ஒப்புக்கொள்கிறார் He, in his first, uh, when he was president during his first administration, he was trying to make changes to the H-1B policy. For sure, now that he's gotten more, and at the time when he was president during his first administration, he didn't have the majority in the Senate. Now he has majority in the Senate. So, both through executive action and through legislation, he is definitely going to be making changes to the H 1B uh, program, and that could have potential substantial impacts for Indian immigrants who are in America. He is most likely going to start ordering raids on businesses that employ um, immigrants who may not have legal status. And so, that is going to have a very chilling effect on a lot of businesses.